வணக்கங்க ரேசன் பச்சரிசில எப்படி அதிரசம் செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நல்ல சாஃப்டா பாருங்க. இந்த மாதிரி ஓட்ட போட்டு கூட செய்யலாம், இல்ல சாதாரணமா இந்த மாதிரி தட்டி போட்டு கூட செய்யலாம். பாருங்க அதிரசம் செய்யறதுக்கு அரிசி, இது வந்து ரேஷன் பச்சரிசி தான். இத வந்து நல்லா ஒரு பத்து மணி நேரம் நான் வந்து ஊற வச்சு ஒரு டவலில் காய வச்சு வச்சுருக்குறேன். இப்படி தொட்டு விட்டானா கையில் கொஞ்சம் அது ஒட்டணும், ஈரத்தன்மை இருக்கணும். இப்போ இதை வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா மாவாக்கி ஜலடை பிடிச்சிக்கலாம். பாருங்கள் மாவு நல்லா அரைச்சிட்டு நைஸாக ஜலடை பிடிச்சிக்கணும். இந்த நைஸ் இருக்கணும், ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் குறைக்குறன்னு இல்லாமல் ஒரு மாதிரி இப்படி தொட்டால் கொஞ்சம் நொர நொரன்னு கடிக்கணும். இதை நல்லா அமுத்தி வச்சிடணும், ஏன்னா மாவு காற்றுக்கு ஆறக்கூடாது. இப்போ இதுக்கு வந்துட்டு வெல்லம் வந்துட்டு ஒரு முக்கால் கிலோ எடுத்துருக்குறேன். ஒரு கிலோ அரிசி, முக்கால் கிலோ வெல்லம், ஒரு 150 கிராம்லேருந்து 200 கிராம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் வந்துட்டு கரைச்சிட்டு வடிகட்டிக்கணும். பாருங்க பாக்காச்சு இதை வடிகட்டிட்டு இந்த பாத்திரத்தை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடணும், ஏன்னா இல்லைனா அடியில் அதில் கூட மண் இருக்கும். பாக நல்லா கொதிக்குது. இப்போ இது கொஞ்சம் தண்ணியில் விட்டு பார்க்கலாம். தண்ணியில் போட்டுட்டு அது வந்து கரையாமல் அப்படியே நிற்கணும். இப்படி எல்லாம் சேர்த்து நமக்கு கையில் ஒன்றா உருட்டி வரணும். ஒரு தக்காளி பதம் இன்னும் வரல, இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்க இப்படி சேர்த்து இப்படி எடுத்தால் நமக்கு கையில் சேர்ந்து வரணும். இதுதான் தக்காளி பதம். பாருங்க போட்டோன்னா தண்ணியில் கரையாமல் நிற்கிது. இப்போ இதில் கசகசா எள்ளு சேர்த்துக்கலாம். நீங்கள் சுக்கு ஏலக்காய் கூட சேர்த்துக்கோங்க, எனக்கு அது ஸ்மெல் பிடிக்காதுன்றதுனால நான் சேர்க்கலை. கலந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கொட்டி கலரிக்கலாம். ஸ்டவ்வு சிம்மில் வச்சுக்கணும். பாருங்கள் கலந்துட்டேன். இந்த பாகு பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் ஆற வச்சு இப்படி எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி கம்பி மாதிரி வரும். பாருங்க இப்படி கட்டாகணும், நல்லா இப்படி ஒட்டி இழுத்தா. இப்போ இது நல்லா ஆறணும், ஒரு 6 வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம். ஒரு 5 மணி 5 ஹவர் இல்லை 6 ஹவர் நல்லா ஆறட்டும். பாருங்க மாவு நல்லா கெட்டியாயிடுச்சு, இந்த பதத்துக்கு இருக்கணும், கையில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ ஒரு வாழை இலைக்கு எண்ணெய் தடவிட்டு இப்போ இதை நல்லா தட்டிக்கலாம். பாருங்க நல்லா பொறி மாதிரி உப்பி வருது, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பாகு பதெல்லாம் கரெக்டாக எடுத்துருக்குது. இந்த மாதிரி வந்தால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதிரசம். வெள்ளம் வந்துட்டு வெள்ளையாக இருக்கிறதுனால கொஞ்சம் கலரு டல்லாக மாதிரி தெரியுது.
எண்ணெய் வந்துட்டு மீடியம் ஹீட்ல வச்சுக்கணும் இதே நம்ம அப்படியே இந்த மாதிரி ஓரம் இப்படி பண்ணிட்டேனா எண்ணெய் வந்துட்டு ஃபுல்ல வடிஞ்சிரும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டுட்டு காட்டுறேன் பாருங்க சூப்பரான சாஃப்ட்டான அதிரசம் இது வந்து நம்ம ரேஷன் பச்சரிசில தான் செஞ்சிருக்கேன் ரொம்ப சூப்பரா வந்திருக்குது நம்ம வந்து கரெக்ட்டா பாகுபதம் எடுத்துட்டா அதிரசம் சூப்பரா வரும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்